right. All right. இன்னைக்கு சண்டே சண்டே அதுமா எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக எனக்கு சில பல சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது விண்டோ டின்ட்டு சேஞ்ச் பண்ணதுனால சேஞ்ச் பண்ணதுனா இதுக்கு முன்னாடி ஒரு அலோபிள் ஒரு பர்சன்டேஜ்க்கு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு மேலே அடிஷ்னலாக இன்னொரு டின்ட்டும் போட்டிருந்தேன் கன்ஸ்டரிங் சென்னையில் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டு விண்டோ டின்ட்டு மாற்ற போகிறேன் ஸோ ஏன் மாற்ற போகிறேன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி ரெண்டு சம்பவம் போனப்பெல்லாம் என்னை போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தது நீங்கள் சும்மா கேஷுவலாக டிரைவ் பண்ணாலும் சரி இல்லை அர்ஜென்ட்டாக போனாலும் சரி அவங்க நிறுத்தி ஒரு நாலு கேள்வி கேட்டு உங்ககிட்ட காசு வாங்காமல் விட போகிறது இல்லை ஸோ அவங்க வாங்குறதுன்றது வந்து ஐ மீன் நம்ம பாலிசி வயலேட் பண்ணுறதுனால ஒரே ரீசனால் மட்டும்தான் எதுக்காக நம்ம இப்படி வயலேட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால் ஸோ இப்போது நான் இங்கே இயே பக்கத்தில் இருக்கேன் அது பக்கத்தில் தான் ஜிபி ரோடு இருக்குது ஸோ அந்த ஜிபி ரோட்டில் தான் எல்லா வேலையும் பண்ணக்கூடிய கடைகள் இருக்குது ஸோ அங்கே சில பல கடைகளும் தெரியும் அங்கே தான் போகலான்றது என்னோடய பிளானு ஸோ போய் பார்ப்போம் இதில் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசன்ட் டேஸில் அந்த விண்டோ டின் பண்ணுற மாதிரி சில நெட்டுலாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த நெட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ பார்த்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் சன் பிளாக் பண்ணுது பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு தேவையான ஷேடும் தருது ஸோ அடிஷ்னலாக இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பர்சன்டேஜ் இருக்கிற டின்ட்டும் போட போகிறேன் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மியர்லி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு டார்க் இருக்கும்னு நினைக்கிறேன் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் பாரு லெட்ஸ் சீ ட்ரை பண்ணுவோம் ஏன்னா போலீஸ் அப்பப்போ நிறுத்தி க்வெஷ்சன் கேட்டு நம்ம சமாளித்து காசு கையில் கொடுத்துட்டு அப்படி போகணுன்னு அவசியமே இல்லை இதை போட்டோன்னா லீகலாக நம்ம பாட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் பத்தாவதுக்கு நான் ஏன் இன்னொரு டென்ட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா லாஸ்ட்டாக மாட்டினப்போ நான் போலீஸ்கிட்டயே ஒரு க்வெஷ்சன் கேட்டேன் எது தான் அலோவபிள்னு சொல்லுங்கள் கூகுள் எங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு அவர் சொன்னது என்னென்னா ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும் ஆள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது தெரிகிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதனா டென்ட் இருக்கான்னு பார்த்து அதை நம்ம போடுவோம் போய் பார்ப்போம் ஓகே இங்கே ஜிபி ரோட்டில் அப்பப்போ என்ன ஆகணும்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும் மற்றதெல்லாம் அவங்களே நடு ரோட்டில் வந்து நின்று எல்லாத்தையும் பார்த்துருவாங்க அதை நான் உங்களுக்கு லைவாகவும் காமிச்சிடுறேன் இப்போது கொஞ்ச நேரம் பொறுத்து பாருங்கள் நம்ம இப்போ ஜிபி ரோட்டில் தான் இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இஏ பக்கத்தில் இது இஏ பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் தான் அது இன்னும் அந்த ஒருத்தர் ஆல்ரெடி இங்கே காமிச்சுன்னு இருக்கிறாரு நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டே இல்லை ஆல்ரெடி இல்லை அதுதான் அதுதான் ஆல்ரெடி இல்லை இல்லை ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்வி கேட்டாச்சு இதோட அவர் சொல்கிற பதில் தான் எவ்வளோ சொல்கிறாரு என்ன ஏதுன்னு பார்ப்போம் நாலு விண்டோ மட்டும் டின் பண்ணோம் டிக்கி வேண்டாம் டிக்கி வேண்டாம் ஃபிஃப்டி பண்ணணுமா ஃபிஃப்டி வண்டியில் ஒட்டி பாருங்க அவுரால வந்து பாருங்க அப்படி அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா கவர்மெண்ட் அப்ரூவல் அதுதான் இல்லை நான் அதையும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இருக்கும் ஏற்கனவே அதிகம் இல்ல நான் பாட்டில் ஸ்ட்ரைட்டாவும் போயிட்டு இருப்பேன்
moments later. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரைட்.